இன்னைக்கு இந்த வீடியோல வெப் டெப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ்னா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வெப் டெப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப் டெப்ளாய்மெண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இதுல ரெண்டு வகையான டெப்ளாய்மெண்ட் மெத்தட் இருக்கு. மொத மெத்தட் என்னன்னா ஆஃப்லைன் மெத்தட். இந்த ஆஃப்லைன் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெவலப்பர் வந்து அவர் டெவலப் பண்ண கோடு, அதாவது டாட் நெட்ல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காரு, அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷனை அந்த டெவலப்பர் வந்து சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த டெவலப்பர் அவருடைய டெவலப்பர் சிஸ்டத்திலே வந்து அந்த டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய கோடை பில்டு பண்ணி ஒரு டெப்ளாய்மெண்ட் பேக்கேஜஸை வந்து ரெடி பண்ணிடுவார். இந்த டெப்ளாய்மெண்ட் பேக்கேஜஸை அவர் மேனுவலாக என்ன பண்ணுவார்னா, ஒரு ஷேர் பாத்திலேயோ இல்லைனா வந்து ஒரு மெயில் மூலமாகவோ என்ன பண்ணுவார்னா, அந்த சர்வரை ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய சர்வர் ஆக்சஸ் இருக்கக்கூடிய சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட இந்த டெப்ளாய்மெண்ட் பேக்கேஜஸை கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார்னா, டார்கெட் சர்வரில் வந்து இந்த டெப்ளாய்மெண்ட் பேக்கேஜஸை மேனுவலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவார் சரிங்களா. இப்போ என்ன ஆகிரும், இந்த வெப் அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மொதல் மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு என்னென்னா ரிமோட் டெப்ளாய்மெண்ட். இந்த ரிமோட் டெப்ளாய்மெண்ட் மெத்தடை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெவலப்பருக்கு வந்து சர்வர் ஆக்சஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. சர்வரை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது இந்த டெவலப்பர். ஸோ அவர் என்ன பண்ணலான்னா, பேக்கேஜஸை வந்து டெவலப்பர் மிஷினில் ரெடி பண்ணி அதை மேனுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக என்ன பண்ணலான்னா, அவர் வந்து இப்போ டாட் நெட்டில் டெவலப் பண்ணியிருந்தார்னா, டாட் நெட்டில் விஷுவல் ஸ்டூடியோவில் பப்ளிஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷன் அவர் என்ன பண்ணுறாருனா, செலக்ட் பண்ணி டார்கெட் சர்வருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாருன்னா நடக்காது சரிங்களா. அதே மாதிரி இப்போ டெவாப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிஐசிடி பைப்லைன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய்மெண்ட் நடக்குது. அதாவது ஜிட்டில் இருந்து கோடை எடுத்து ஜென்கின் வந்து அந்த கோடை பில்டு பண்ணி ஜென்கின் வந்து ஒரு பாத்தில் வச்சிடும். அந்த பாத்தில் வச்ச கோடை டெப்ளாய்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வரில் டெப்ளாய் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெப் டெப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது டார்கெட் சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் என்ன நடக்குது, கனெக்டிவிட்டி நடக்குது சரிங்களா. ஸோ அதனால இந்த வெப் டெப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது டாட்நெட் கோடு டெப்ளாய்மெண்ட்ல ஒரு முக்கியமான காம்போனன்ட். இப்போ இந்த காம்போனன்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இன்டர்நெட் பிரவுசரில் போயிட்டு வெப் டெப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது அதில் வந்து ஏகப்பட்ட யூஆர்எல்ஸ் வரும். அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் யூஆர்எல்குள்ளே போய்க்கோங்க சரிங்களா. அதில் டவுன்லோட் வெப் டெப்ளாய் அப்படிங்கிற ஒரு யூஆர்எல் இருக்குது, அந்த யூஆர்எல்க்கு உள்ளே போய்க்கிறேன் சரிங்களா. உள்ளே போன பிறகு முதல்ல லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது சரிங்களா. வேர்ஷன் 3.6 லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிராஸ் 86 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய சிஸ்டம் வந்து 32-bit, அதனால் கிராஸ் 86 அப்படிங்கறத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுக்கிறேன் சரிங்களா. இப்போ டவுன்லோட் ஆகுது சரிங்களா. சரி, டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. டவுன்லோட் ஆகி முடிச்ச பிறகு நம்ம அதை இப்போ கிளிக் பண்ணி ஓபன் பண்ண போறோம். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐஏஎஸ்ஸை ஓப்பன் பண்ணி அதில் ஐஏஎஸில் எந்த ஒரு ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்ட போகிறேன் சரிங்களா. இப்போ சர்ச் விண்டோவில் போயிட்டு, அதாவது விண்டோஸ் சர்ச்சில் போயிட்டு ஐஏஎஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஐஏஎஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், மெதுவாக தான் ஓப்பன் ஆகுது சரிங்களா. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் லெஃப்ட் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணி சைட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி டிஃபால்ட் வெப்சைட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெப்ளாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே காட்டாது சரிங்களா. டெப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டலைன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த வெப் டெப்ளாய் ஏஜென்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. சரி ஓகே, இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ண பேக்கேஜஸை கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. கிளிக் பண்ண உடனே அதில் ரன் அப்படிங்கிறத கேட்குது சரிங்களா. ரன்னு கொடுத்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. லைசன்ஸை வந்து அக்ரி பண்ணிவிட்டு டிப்பிக்கலாக கஷ்டமாக கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் சரிங்களா. இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகி முடித்த பிறகு நம்ம ஐஏஎஸை ஓப்பன் பண்ணி எப்படி அந்த ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஐஏஎஸை ஓப்பன் பண்ணுறோம் சரிங்களா. ஐஏஎஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து
டிப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கும். இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தோம், அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வெப் டிப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ் அப்படிங்கிற காம்போனன்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரிமோட்டாக ஏதாவது டிப்ளாய்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ அந்த வெப் டிப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் சர்வீஸ்னால் என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.